இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் டிரான்ஸ்போர்டேஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். சயின்ஸ் சப்ஜெக்டில் இருக்க சாப்டர் 11 தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, அந்த சாப்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம சாப்டருக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் சாப்டர் எல்லாம் படிச்சிருக்கோம், எல்லா ஆர்கனிசம்ஸும் இன்க்ளூடிங் ஹியூமன், ஓகேவா, எல்லா ஆர்கனிசம்ஸ்க்கும் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு எசென்ஷியலான ஒரு தேவையான ஒரு விஷயம். அது கூட வாட்டர் அண்ட் ஆக்சிஜனும் வேணும். ஸோ ஃபுட், வாட்டர், ஆக்சிஜன் இது மூணுமே ரொம்ப கம்பல்சரி. எதுக்காக? நம்ம வாழ்கிறதுக்காகவும், நம்ம வளர்றதுக்காகவும், நம்ம இந்த என்விரான்மெண்டில் சர்வை பண்ணுறதுக்காகவும் இந்த மூணு விஷயமே கண்டிப்பாக வேணும். ஓகேயா? ஸோ இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம எப்படி நமக்கு எனர்ஜி கெயின் ஆகும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, வாட்டர், ஆக்சிஜன் எல்லாத்தையுமே எல்லா பாடிக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகும், டிரான்ஸ்போர்ட் ஆகும். டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. ஸோ நம்ம வாய் வழியாக சாப்பிட ஆரம்பித்து நம்ம ரத்தத்தில் கலந்து நம்ம எனர்ஜியை உருவாகும். ஸோ அது எப்படிலாம் டிரான்ஸ்போர்ட் ஆகி கொண்டு போகுது, அதுக்கு இடையில இருக்க இன்டர்மீடியன்ஸ் என்னெல்லாம் அது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த சாப்டர். ஓகே? ஸோ இது வந்து டாப் எந்த டாப்பிக்லாம் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்ன, ஸோ பிளட்னா என்ன, லிம்ஃப்னா என்ன, பிளட் வெசல்ஸு, ஹார்ட்டு, எஸ்கிரேட்டரி சிஸ்டம், தென் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ், கடைசியாக எஸ்கிரேஷன் இன் பிளான்ஸ். ஸோ இந்த மெயின் டாப்பிக்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்ன, இது வந்து ஒரு மல்டி செல்லுலர் ஆர்கனிசம், சிங்கிள் செல்லுலர் கிடையாது, நிறைய செல்ஸ் சேர்ந்தது தான் ஒரு மல்டி செல்லுலர். ஸோ இது சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்ஸ். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருந்துருக்கான், என்ன அப்படின்னா, இட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் நெசசரி மெட்டீரியல் டு செல். ஓகே? எல்லா நியூட்ரிஷன்ஸுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதோட செல்ஸுக்கு, நம்ம செல்ஸ் இருக்கு இல்லையா உடம்புல, அது கொண்டு போகிறதுக்கும், அந்த செல்லேருந்து வேஸ்ட் எல்லாம் அகற்றுறதுக்கும் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது பேர் தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதில் வந்து ஒரு 3 மேஜர் பார்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பிளட்டு, செகண்ட் வந்து பிளட் வெசல், மூணாவது வந்து ஹார்ட். ஸோ இந்த மூணும் சேர்ந்தது தான் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம். வந்து 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளட். ஸோ பிளட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், இட்ஸ் அ ஃப்ளூயிட். ஓகே? ஒரு திரவம் கரந்த ஒரு தண்ணி பதமாக இருக்கும், ஃப்ளூயிடாக இருக்கும் நம்மளோட ரத்தம். செகண்ட் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ, நம்ம பிளட் தான் வந்து கனெக்டிவ் டிஷ்யூவாக நம்மளோட உடம்புல வந்து செயல்படுது. மூணாவது பாயிண்ட்டு, இட்ஸ் பம்ப் த்ரூ ஆஃப் த பாடி பை ஹார்ட். நம்ம இதயத்து மூலியமாக நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே பம்ப் பண்ணி ரத்தத்தை கொண்டு போகுது. என்னது? பிளட். ஓகே? ஸோ பிளட்ல வந்து 3 பாயிண்ட் தான், இட்ஸ் அ ஃப்ளூயிட், இது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவாக நம்ம உடம்புல செயல்படுது, இட்ஸ் பம்ப் த்ரூ ஆஃப் த பாடி பை ஹார்ட். ஓகே? ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதோட ஏதாவது ஒரு வேலை செய்யணும் இல்லையா, அதோட முக்கியமான வேலை நம்ம உடம்புல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் டு வேரியஸ் பார்ட் ஆஃப் பாடி. ஓகே? ஸோ நம்ம ஆக்சிஜனையும் நியூட்ரிஷனையும் நம்ம உடம்புல எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறது எது அப்படின்னா, அந்த பிளட் தான். அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயம் மட்டும் கொண்டு போனால் போதுமா, கெட்ட விஷயத்தையும் எடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த பிளட் வந்து அதையும் பண்ணுது, வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது இந்த பிளட் தான். ஓகே? ஸோ இதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிளட்டில் பிளாஸ்மா இருக்குது, RBC அதாவது ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, WBC அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது, அண்ட் பிளேட்லெட்ஸ் இருக்குது. ஸோ பிளாஸ்மா எப்படி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் அ ஃப்ளூயிட் பார்ட் ஆஃப் அவர் பாடி. நம்ம உடம்புல வந்து ஒரு ஃப்ளூயிட் பார்ட் அப்படின்னா வந்து பிளாஸ்மா தான். ஓகே? அண்ட் RBC அப்படிங்கிறது ரெட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிக்மெண்ட்டு. ஸோ நம்ம அதை வந்து ஹீமோக்ளோபின் சொல்லுவோம் இல்லையா. ஸோ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், ஸோ நல்லா சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான், RBC லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல இருக்க ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ RBC-யை ஹீமோக்ளோபின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இட் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் டு பார்ட்ஸ் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் பாடி. நம்ம உடம்புல எல்லா பகுதிக்குமே ஆக்சிஜனை கொண்டு போகிறது நம்ம இந்த RBC தான். ஸோ அப்போ YBC-யோட வேலை என்ன அப்படின்னா, இட்ஸ் ப்ரொடக்ட்ஸ் அ பாடி அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த WBC-யும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில சமயம் நமக்கு ஏதாவது வைரல் காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா ரத்தம் எடுப்பாங்க இல்லையா, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்களே, அப்போ RBC எவ்வளோ இருக்குது, WBC எவ்வளோ இருக்குது, பிளாஸ்மா லெவல் எவ்வளோ இருக்குது, பிளேட்லெட்ஸ் எவ்வளோ இருக்குது, எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நமக்கு அது உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ WBC கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பு வந்து இன்ஃபெக்ஷனை ஏற்றுக்கிற தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னு நடத்தும். ஸோ இந்த WBC-யை வந்து லூக்கோசைட்டஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே? ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக இருந்து பிளேட்லெட்ஸ்.
ஸோ இட் ஹெல்ப்ஸ் த கிளாட்டிங் ஆஃப் பிளட். இப்போ நம்ம ஏதாவது ஊசி வச்சு நம்ம தெரியாமல் கையில் குத்திட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு என்ன ஆகும், ரத்தம் வந்து உறைய ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அப்படி உறையிற தன்மை வந்து பிளேட்லெட்ஸ் தான் கொடுக்குது. ஸோ அந்த உறையிற தன்மை இல்லை அப்படின்னா பிளேட்லெட்ஸ் லெவலோட கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நடத்தும். ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல வந்து சீக்கிரமாக உறையாது, ரத்தம் போக்கு இருந்துகிட்டே இருக்கும், அந்த ஃப்ளோ வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் பிளட்டில் இருக்க காம்போசிஷன். அடுத்தது பார்க்க போகிறது லிம்ஃப். ஸோ லிம்ஃப் அப்படின்னா என்ன, இட்ஸ் அ வாட்டரி கிளியர் ஃப்ளூயிட், ரொம்ப கிளியராக இருக்கும். இது வந்து வாட்டரி, ஓகே, ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ இது பிளட்டும் இல்லை ஆர்பிசியும் இல்லை, அதாவது பிளட் மைனஸ் ஆர்பிசி தான் இந்த லிம்ஃப். இந்த லிக்விட் என்ன செய்யும் நம்ம பிளட்ல நம்ம உடம்புல அப்படின்னா, இஸ் டிஸ்ட்ரிபியூட் த இம்யூன் செல்ஸ் த்ரூ அவுட் த பாடி. இது வந்து இம்யூன் செல், நம்ம எல்லாம் விளம்பரத்தெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அது நீங்க சாப்பிடுங்க உங்களோட இம்யூனிட்டி பவர் அதிகமாகும், இம்யூனிட்டி செல்ஸ் அதிகமாகும் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா. இந்த லிம்ஃப் தான் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த இம்யூன் செல்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல எல்லா பகுதிக்கும் கொண்டு போறதுக்கு இந்த லிம்ஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. லிம்ஃபெட் சிஸ்டம் கண்டெயின் இம்யூன் செல், அது பேர் வந்து லிம்போசைட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இட்ஸ் ப்ரொடெக்ட் அ பாடி அகேன்ஸ்ட் ஃபாரின் ஆன்டிஜஸ், அதாவது நம்ம இப்போ உடம்புல வந்து வைரஸ் வந்துருச்சு, பாக்டீரியா வந்துருச்சுன்னா அதை எடுத்து போராடணும் இல்லையா. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த லிம்போசைட்டஸ் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளூயிட் திரவம் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம அடுத்த டாபிக் வந்து ஹார்ட். ஸோ ஹார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்கு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் அ மெயின் பம்பிங் ஆர்கன். நம்ம உடம்புல வந்து இருக்க பம்பிங் ஆர்கனில் இது ரொம்பவே மெயினானது. ஸோ இது கண்டினியூஸாக வந்து பீட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. இதய துடிப்பு வந்து நமக்கு வந்து பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது என்னெல்லாம் பம்ப் பண்ணும் அப்படின்னா, இட்ஸ் பம்ப் ஆக்சிஜன் ரிச் பிளட் செல், ஓகே, நல்லா ஆக்சிஜனை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகும், அண்ட் கார்பன் டை ஆக்சைடை வந்து லங்ஸுக்கு வந்து கொண்டு போகும். ஸோ ஆக்சிஜனை நம்ம பாடி ஃபுல்லாகவையும் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை லங்ஸுக்கும் கொண்டு போகிற வேலையை தான் அதை பம்ப் பண்ணி ஹார்ட் வந்து வேலை பார்க்குது. ஸோ ஹார்ட்டில் வந்து 4 சாம்பர் இருக்குது. நம்ம ஹார்ட் எங்கே இருக்கும், நம்ம செஸ்ட் கேவிட்டி ஏரியாவில் இருக்கும், ஓகே. நான் 4 சாம்பர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் வந்து அப்பர் 2 சாம்பரை வந்து ஆட்ரியா அப்படின்னும் அண்ட் லோவர் 2 சாம்பரை வந்து வேர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்ட்டில் இருக்க அந்த மஸ்குலர் வால்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாம்பருக்கு பிட்வீனில் மஸ்குலர் வால் இருக்கும். ஸோ அது வந்து அந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அந்த ரிச் பிளட் செல்ஸ் இன் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அந்த பிளட்டை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, ஓகே. ஸோ அந்த ஹார்ட் வந்து ஒரு ரிதமிக் கண்டிஷனில் தான் சுருங்கி விரியுமா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா லெப்டப் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த சுருங்கி விரிகிற அந்த சவுண்டு பேர் தான் வந்து ரிதமிக் கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பேன்ஷன், அது பேர் வந்து ஹார்ட் பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டாக்டர்ஸ்லாம் எப்படி ஹார்ட் பீட்டை நம்ம சவுண்டு கேட்பாங்க அப்படின்னா, ஸ்டெத்தோஸ்கோப் மூலயமா கேட்பாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலாம் போனால் பார்ப்போம் இல்லையா, அது மூலயமா. ஸோ ஒரு 70-80 பர் மினிட்ல வந்து அந்த ஹார்ட் பீட் இருந்துச்சு ஃபார் அடல்ட்க்கு அப்படின்னா நார்மல் அப்படின்னு அர்த்தம். நாம பார்க்க போகிற அடுத்த டாபிக் பிளட் வெசல்ஸ். ஸோ பிளட் வெசல்ஸே 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஆர்டிஸ், செகண்ட் வந்து வெயின்ஸ், மூணாவது வந்து கேபிலரிஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ ஆர்டிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஆர்டிஸ் இட்ஸ் கேரிஸ் அ ஆக்சிஜன் ரிச் ஃப்ரம் ஹார்ட் டு வேரியஸ் பார்ட் ஆஃப் அன் பாடி, அதாவது நம்ம ஆக்சிஜனை வந்து பிளட்ல நிறைய இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஹார்ட்லேருந்து மற்ற உறுப்புகளுக்கு, நம்ம உடம்புல இருக்க உறுப்புகளுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆர்டிஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் பல்மனரி ஆர்டின் இருக்கும் இல்லையா, அதுதான் CO2-வை ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு வந்து கொண்டு போகுது. ஸோ இந்த வால் பார்க்குறதுக்கு, இந்த ஆர்டிஸ் வால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப திக்காக இருக்கும், எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படி இருக்கும் அப்படின்னா, டு டாலரேட் த ஹை ப்ரெஷர் ஆஃப் பிளட். இந்த பிளட் ப்ரெஷர்லாம் நமக்கு வந்து உள்ளே வந்து குதிச்சுட்டே இருக்கும் தெரியுமா, நமக்கு பம்ப் ஆகிட்டு குதிச்சுட்டே இருக்கும். ஸோ அது வந்து நல்லா டாலரன்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எலாஸ்டிக் டைப்பாக இருக்கும் அது. ஸோ இதுக்கும் ஒரு ரிதமிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஹார்ட்டுக்கு ஒரு ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம் இல்லையா, அது பேர் என்னது சொன்னோம், ஹார்ட் பீட் பார்த்தோம். ஸோ இதுக்கும் ஒரு ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, அதுக்கு பேர் வந்து பல்ஸ். நம்ம எத்தனை பல்ஸ் பீட் வந்து கவுண்ட்ஸ் பண்ணுறோம், நம்பர் ஆஃப் பீட்ஸ் கவுண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பேரை வந்து பல்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதை அங்கே வந்து ஹார்ட் பீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இதை வந்து பல்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நார்மலாக இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து 70-80 பீட்ஸ் பர் மினிட்ல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நார்மல் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் டைப் வந்து வெயின்ஸ். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இட்ஸ் கேரி CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடு கேஸை வந்து ஆர்கன் டுவோர்ட்ஸ் ஹார்ட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ல வந்து
ஓட்டு ஆக்சிஜனை கொண்டு போகும், வெயின்ஸ் வந்து CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடை கொண்டு போகும். இதோட வால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தின்னா இருக்கும், மெலிசா இருக்கும், இது வந்து எலாஸ்டிக் மாதிரி இருக்காது. ஸோ இதோட பல்மனரி வெயின் இட்ஸ் கேரி என்ன கேரி பண்ணிட்டு போகுது, ஆக்சிஜன் பிளட் டு லங்ஸ் டு ஹார்ட். ஓகேயா, இப்போ வந்து இதோட டிஃப்ரென்சியேஷன் பார்க்கலாம், ஆர்டிஸ் அண்ட் வெயின்ஸோட டிஃப்ரென்சியேஷன் பார்க்கலாம். ரொம்ப உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும், பட் அந்த எக்ஸாம்ஸ்லையும் நிறைய கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே, அதோ ஆர்டிஸ் வெயின்ஸ் அப்படின்னா ஆர்டிஸோட பர்பஸ் என்ன, இட் கேரிஸ் ஆக்சிஜன். ஸோ வெயின்ஸோட இது என்ன, இட்ஸ் கேரி கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ரெண்டுமே அது அப்படியே ஆப்போசிட்டு. ஆர்டிஸோட வால் திக்காக இருக்கும், வெயின்ஸோட வால் டின்னாக இருக்கும். ஸோ ஆர்டிஸோட பல்மனரி ஆர்டிஸ் என்ன செய்யணும், கார்பன் டை ஆக்சைடு பிளட்டை வந்து ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும். வெயின்ஸில் வந்து இட்ஸ் கேரி O2 அதாவது ஆக்சிஜன் ரிச் பிளட்டை வந்து லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இதெல்லாம் தான் இதோட வேலை. ஓகேவா, ஸோ தேர்ட் டைப் என்னன்னா கேப்புலரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. கேப்புலரி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப தின்னாகவே தான் இருக்கும். ஸோ தின் வால்ட் இட்ஸ் கனெக்ட் ஆர்டிஸ் அண்ட் வெயின்ஸ். ஆர்டிஸ் அண்ட் வெயின்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வெசல் வேணும், சிஸ்டம் வேணும் இல்லையா, அதுதான் கேப்புலரி. ஸோ நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் இன் அனிமல்ஸ் அந்த செக்மெண்ட்டில் வந்து கடைசியாக பார்க்க போகிற டாபிக் என்னன்னா எஸ்கிரேட்டரி சிஸ்டம். ஸோ ஒரு ஆர்கன் வந்து தட் பெர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்கிரேஷன். ஓகே, அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே வெளியே அனுப்புறது, அதுக்கு உண்டான சிஸ்டம் பண்ணுறது எல்லாமே தான் வந்து எஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும். ஸோ த ஃபர்ஸ்ட் இது வந்து எஸ்கிரேஷன், அதாவது த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் ஹார்ம்ஃபுல் வேஸ்ட் ப்ராடக்ட். ஓகே, நம்ம செல்ஸில் வந்து நிறையா ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் வேஸ்ட் ப்ராடக்ட், அதாவது எனர்ஜி போகி மீதி விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே நம்ம ரத்தத்தில் கலந்துருக்கும் இல்லையா. ஸோ மீதி வர்றது எல்லாமே தான் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ எல்லா ஆர்கனைசம்ஸுக்கும், லிவிங் ஆர்கனைசம்ஸ்க்கும் அந்த வேஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுறது பேர் தான் வந்து எஸ்கிரேஷன். ஸோ எஸ்கிரேட்டரி சிஸ்டம் வந்து ஹியூமன் இல்லை என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பேர் ஆஃப் கிட்னி, பேர்னா 2. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு கிட்னி இருக்குது, அண்ட் பேர் ஆஃப் யூட்ரஸ், யூரினரி பிளாடர் அண்ட் யுரேட்ரா. ஸோ இது எல்லாமே தான் அந்த எஸ்கிரேட்டரி சிஸ்டமாக ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஸோ கிட்னி, கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம ஹியூமன் பீயிங்க்கு அது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மெயின் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் ஆர்கன் இன் அவர் பாடி, இந்த இது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டமாக இருக்குது, ஒரு ஆர்கனாக இருக்குது. இதோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா யூரினை வந்து ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, டெய்லி போகும் இல்லையா. ஸோ யூரினை வந்து ஃபார்மேஷன் பண்ணுறது தான் இந்த கிட்னி. இட் ப்ரொடியூஸ் ஒரு நாளைக்கு அது வந்து 1 to 1.8 liters யூரினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். யூரினில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா 95% ஆஃப் வாட்டர், 2.5% ஆஃப் யூரியா, 2.5% ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்ததான் யூரின். ஸோ கிட்னியில் வந்து ஒரு பேசிக் ஃபிலமெண்ட் என்ன அப்படின்னா நெஃப்ரான். ஸோ த நெஃப்ரானில் வந்து என்னெல்லாம் மெயின் காம்பனண்ட் இருக்குது அப்படின்னா க்ளோமர்குலஸ், பவுன்ஸ்மேன் கேப்சியூல், லாங் ரிட்டல் டியூப். ஸோ இது எல்லாமே சேர்ந்ததான் நெஃப்ரான். அடுத்ததாக வந்து யூட்ரஸ். ஸோ கிட்னிலேருந்து யூரின் வந்து இப்போ யூட்ரஸ்க்கு வந்துடும். ஸோ யூட்ரஸ் கேரி த யூரின் டு பிளாடர். ஸோ யூட்ரஸ் தான் அந்த யூரினை வந்து பிளாடருக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் யூரினரி பிளாடர். ஓகே, அப்போ ஸோ யூரினரி பிளாடர் என்ன பண்ணும், அந்த யூரினை கலெக்ட் பண்ணி வச்சுக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இல்லையா. கொஞ்சம் டைம் பீரியட்க்கு அப்புறமா தான் ஃபுல்லாக அனுப்புறது தான் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகணும். நம்ம அப்பப்போ வேஸ்ட் வந்து தள்ளிகிட்டே தான் இருக்கும், அது நம்ம கொஞ்சம் ஃபீலிங் சென்சேஷன் வரும் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் யூரினரி பிளாடர் என்ன பண்ணும், அதோட வால்வ் ஓப்பன் பண்ணி யூரேட்ராக்கு வரும். அதாவது இதுதான் கடைசி ஸ்டேஜ், நம்ம வந்து வெளியே வந்து யூரினை வந்து அனுப்புகிற ஸ்டேஜ். ஓகே, ஸோ இதுதான் அந்த செக்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆகிறது. இதுலேயும் ஒரு டாபிக் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, என்னென்னா டயாலிசிஸ், அதாவது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் வேஸ்ட் யூஸிங் த ஆர்டிஃபிஷியல் கிட்னி. சில பேருக்கு வந்து கிட்னி வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கிட்னியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த வேஸ்ட் ப்ராடக்டை வெளியே தள்ளியே ஆகணும் இல்லையா. ஸோ அப்படி வேஸ்ட் ப்ராடக்டை வெளியே தள்ளுறது வந்து அந்த ப்ராசஸ் பேர் வந்து டயாலிசிஸ். ஓகே, இதோட அந்த டிரான்ஸ்போர்டேஷன் இன் அனிமல்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இன் பிளான்ஸ். பிளான்ஸில் நிறைய ஒரு ஸ்பெஷல் வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கான், அது பேர் வந்து சைலம் அண்ட் ஃபோலம். ஓகே, அந்த சைலமும் ஃபோலமும் தான் அந்த வாட்டர், மினரல், ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த பிளான்ஸ்க்கு ட்ராவல் பண்ண, அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து வாட்டர் எப்படி அது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா கீழே இருந்தால் நம்ம வந்து தண்ணி ஊற்றுவோமா செடிக்கு. ஸோ செடிக்கு தண்ணி ஊற்றும் போது ரூட்டில் எப்படி இருக்கும், ரூட் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு ஹேர் மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த அந்த ஹேர் மாதிரி இருக்க ரூட் என்ன பண்ணுமா, இட்ஸ் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா.
அது இருக்கிற இடத்து மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் சர்ஃபேஸ் ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் வளர ஆரம்பிக்குமா. ஆக்சுவலி அதை வளர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரூட்டு. ஸோ ரூட் தண்ணி எடுத்துடுச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்யும், நல்லா தேக்கி வச்சுட்டு அது அப்வர்டில் அதோட வாட்டர் எல்லாத்தையுமே வந்து செடிங்களுக்கு மேலே வந்து அப்டேக் பண்ணி கொடுக்குமா. அந்த ரூட் ஹேரில் தண்ணி சேரும் போடலாம் கண்டினியூஸாக அது என்ன செய்யுமா, ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ்க்கு வந்து அந்த நீரை வந்து அமுச்சிட்டே இருக்குமா. சரி தண்ணி இப்போ இப்படி எடுக்குது, ஓகே இப்போ எப்படி இந்த ஃபுட்டெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ லீவ்ஸ் வந்து அதோட ஃபுட்டை அதே ப்ரிப்பேர் பண்ணிக்கும் நம்ம அப்படின்னு ப்ரீவியஸ் சாப்டரில் படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த ப்ராசஸ் பேர் என்னது, ஃபோட்டோசிந்தேசிஸ். ஸோ ப்ரிப்பேர் ஃபுட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட், ஓகே ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதர் ரிமூவிங் பார்ட்ஸ் பை வாஸ்குலர் டிஷ்யூஸ் கால் ஃபோலம். ஃபோலம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு நெட்ஒர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணுமா, ஒரு சேனல் மாதிரி நெட்ஒர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணுமா. எதுக்காக அப்படின்னா, இந்த ஃபுட்டை வந்து ஸ்டெம் அண்ட் ரூட்லேருந்து ஸ்டெம்மு எடுத்துகிட்டு போயிட்டு மேலே பிளான்ஸுக்கு லீவ்ஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்கு இந்த ஃபோலம் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஓகே, இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபுட்டு வாட்டர் பார்த்தாச்சு, அது எப்படி எஸ்கேப் பண்ணும், எப்படி அது வெளியே எட்டும், அதுக்கு எக்ஸ்ட்ரா நீர்லாம் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா ஃபுட்டு இருந்துச்சுன்னா இல்லை எப்படி வெளியே தள்ளும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கும்போது ஒரு சில வாட்டர் வந்து இந்த சூரிய வெப்பத்தால் வந்து எவாப்ரேட் ஆகும், ஓகே அந்த அட்மாஸ்பியர் கூட. அது பேர் தான் ஸ்டொமேட்டா. ஸோ ஸ்டொமேட்டோனா அப்படி ஒன்றும் கிடையாது, ஒரு டைனி ஓப்பனிங் அப்படின்னா ஒரு போர்ஸ், ஓகே ஒரு குட்டி வாட்டர் மாதிரி சொல்லலாம். அது எங்கே இருக்குன்னா லீவ்ஸோட சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்குமா, ஓகே விச் ஹெல்ப்ஸ் ஃபார் கேஷஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன். ஓகே, இது வந்து எக்ஸஸ் ஆன தண்ணி இல்லாகட்டும், அது டைஜஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எக்ஸஸ் ஆனது எல்லாமே இந்த வாட்டர் வேப்பராக நான் அதுக்கு வந்து மேலே வந்து அமுச்சு வச்சுருமா, எவாப்ரேட் ஆயிடுமா. ஸோ இப்படி தான் பிளான்ஸ் வந்து அதோட ஃபுட் எல்லாமே வந்து எஸ்கேப் பண்ணுது. ஸோ இந்த டாப்பிக்கோட எண்டில் வந்து முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அவங்க கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் சரி, வேறு சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அவங்க கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காகவே நான் பிளேலிஸ்ட் உள்ள லிங்க்கை, ஓகே அந்த எல்லா சாப்டரோட பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னோட அஃபிஷியல் பேஜில் பிளேஸ் லிஸ்ட்டை செக் பண்ணுங்கள், அங்கேயும் இருக்கும். ஸோ நீ அங்கேயும் போய் சர்ச் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். தேங்க்யூ.